கரங்களை உயர்த்தி எனக்கு ஒத்த ஆசை வரும். பர்வதத்துக்கு நேராக என் கரங்களை ஏறெடுக்கிறப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். மனிதர்கள் இடத்துல அல்ல, என் வலது புறத்திலேயோ இடதுபுறத்திலேயோ என் முன்புறத்திலேயோ பின்புறத்திலேயோ அல்ல, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவனே எனக்கு ஒத்தாசை. நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, இரட்சகரே, மீட்பரே, படைத்தவரே, அழகில் சிறந்தவரே, நன்மைகளின் நாயகனே, உயரமும் உன்னதமும் ஆனவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, ஓ நீர் வாசம் பண்ணுங்கப்பா. லேகா பாரகா தாடா பாஷா காதா டாபால புலபோ. எல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளை அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஓ அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அது புதிதா இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ராசா தாடா பாரா காதா டாபால ஹாதா டாபலபோ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்தை குறிச்சு நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கரத்தை பிடிச்சு நான் நடத்துவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஓ நான் உன் கரத்தை பிடிச்சு நடத்த போறேன், உன் கையை நான் பிடிச்சிருப்பேன், நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ திகையாத. ஒரு குழந்தை ரோடு கிராஸ் பண்ணும்போது எப்படி தகப்பன் ஒரு குழந்தையோட கையை பிடிச்சு அந்த ரோட்டை கிராஸ் பண்றாரோ, அதே போல இந்த மாதம் ஒரு தகப்பன் உங்க கரத்தை பிடிக்க போகிறார். தகப்பன் கரத்தை பிடிக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது, கரெக்டா போறோமான்னு தெரியாது. ஆனா கிராஸ் பண்ணதும் சொல்லும், டாடி சூப்பரா கிராஸ் பண்ணீங்கப்பா. நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய கண்கள் அதிசயத்தை பார்த்ததுப்பா, என்னுடைய காதுகள் அற்புதத்தை கேட்டது தகப்பனே, ஓ என்னை கடந்து போக உதவி செய்தீரே. எப்படி கடந்து போவேன்னு தெரியாம இருந்தேன், இந்த மாதத்தை கடக்க நீர் உதவி செய்தீரே. ஓ என்னோடு கூட இருந்தீரே. நல்லா கரங்களை அசைத்து கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண் ஒவ்வொருவரையும் மாதம் உங்களை கைவிட மாட்டா, உங்களை விட்டு விலக மாட்டா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. கரங்களை அசைத்து ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என்
உலகத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். Yes Lord, Hallelujah. மீண்டுமாக எல்லாரும் சேர்ந்து Hallelujah. அவர் உயிரோடு இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் பார்த்துக் கொள்வார். ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாருங்க, இந்த பரலோகத்தை பாருங்க. ஆண்டவரே, வெறும் கையா இருக்கிற எங்களை நீர் உயர்த்தி வைங்கப்பா. இந்த மாதத்துல எப்படி தேவைகள் சந்திக்கணும் தெரியல, மலை போல தேவைகள் இருக்கு. ஆண்டவரே, நீர் தான் சந்திக்கணும் அப்பா. எங்களுக்கு முன்பதாக ஓ பெரிய பெரிய தேவைகள், பெரிய பெரிய பாரங்கள் எல்லா கண்களுக்கு முன்பதாக இருக்குது தகப்பனே. நீர் தான் சந்திக்கணும். நல்ல கரங்களை தட்டி தேவ இரக்கம், தேவ தயவு, ஓ ரா கபா கபா லபலபோ, காரியத்தை வாய்க்க செய்கிறவர் உங்கள் சார்பில் செயலாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டுங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். ஓ காரியம் வாய்க்கும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. ஓ தீங்கை நினைச்சு பதற வேண்டாம். தீமை வந்துருமோன்னு நினைச்சு, தீயவனை நினைச்சு நீங்க கலங்காதீங்க, பதறாதீங்க. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதித்து இல்லாமல் போய்விடுவான். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், எல்லாம் இல்லாமல் போய்விடும். உங்களுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார், உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். மகிழ்ந்து கலிகூறு, தொடர்ந்து துதிப்பாடு. உன் இருதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் நீ விரைவில் நிறைவேற்றுவார், இன்றே நிறைவேற்றுவார், இந்த மாதமே கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல கரங்களை தட்டி லேகா பாரகா தடா பா ஷகா தடா பலபலபோ ரூதுடா பாரகா தடா பலபோ. ஒரு தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கண்ணீரை துடைக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வேதனையை மாற்றுகிறவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை உங்களை தைரியப்படுத்துகிறது. உன்னுடைய காரியம் வாய்க்கும், உன்னுடைய காரியம் வாய்க்கும், நீ செய்கிற செயல்கள் வாய்க்கும். தீயவனை குறித்து பயப்படாதே. ஓ நீதிமானுடைய தலை உயர்ந்திருக்கும், நீதிமானுடைய தலை உயர்ந்திருக்கும். லேகா பாரகா தடா பா ஷகா தடா பலபலபோ ரேகா மாரகா தடா பா கபா ரகா தடா பலபலபோ. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த பாட்டை நீ பாடு அப்படின்னு ஏவிட்டே இருந்தார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்மாத ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ யாரை நம்பாத, அவரையே நம்பியிரு, உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம், வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை எல்லாம் சொல்லுங்க, என் காரியத்தை நல்லா கை தட்டி காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு,
காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஒரே ஒரு ஸ்டாண்ட். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புள்ளை போல் உலர்ந்து பூவை போல் உதித்து இல்லாமல் போய்விடும். புள்ளை போல் உலர்ந்து பூவை போல் சொல்லுங்க இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு கத்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுவோம், காத்தீரு பொறுத்தீரு கத்தர் என் காரியத்தை இந்த மாதத்தில் உண்மப்பா காத்தீரு. காத்தீரு பொறுத்தீரு கத்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732840.